திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஒன்றியத்தில் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் திட்ட அறிமுகம் மற்றும் விளக்க கூட்டமானது வந்தவாசி சென்னாவரம் பகுதியில் உள்ள மல்லிகா திருமண மண்டபத்தில் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று வட்டார அணித்தலைவர் யுவனேஷ்குமார் அவர்களின் வரவேற்புரையுடன் வந்தவாசி ஒன்றிய பெருந்தலைவர் டாக்டர் ஜெயமுனி ஆறுமுகம் அவர்களின் தலைமையில் ஊராட்சி செயலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இத்திட்டமானது விளக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பரணிதரன் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் மாவட்ட செயல் அலுவலர் ராஜாத்தி அவர்கள் ஊராட்சி செயலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இத்திட்டங்கள் குறித்து விளக்கினார். கிராம ஊராட்சி தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள், தொழில் முனைவோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தங்களது கிராமத்தில் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களை கண்டறிந்து அவர்களின் திறமைகளுக்கேற்ப வேலை அல்லது தொழிலினை தொடங்க பயிற்சி அளிக்க உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அனைவருக்கும் வேலை என்ற உத்தரவாதத்தினை அளிக்க வேண்டும் எனவும் உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது. விழா கூட்டத்தின் இறுதியாக திட்ட செயலர் தணிகைக்குமார் அவர்களால் நன்றியுரை வாசிக்கப்பட்டு கூட்டம் நிறைவுற்றது. பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.